அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து துலா ஸ்நானம் துலா காவேரி ஸ்நானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுங்க அதை பற்றிய அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய சிறப்பு இதை பற்றி நான் வந்து நம்ம நம்ம மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதனோடய பெருமை அருமை பெருமைகளெல்லாம் வந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறது உண்மையை கண்கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் புரியுங்களா அதாவது இது வந்து நம்ம ஒன்றும் ரொம்ப சிரமப்படாமல் செய்ய வேண்டிய ஒரு வேலை தாங்க துலா காவேரி ஸ்நானம் துலாம் அப்படின்னா என்னென்னா துலாம் அப்படிங்கிறது துலாம் ராசின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா துலாம் ராசியில் வந்து சூரியன் போய் போகிற நாள் அது ஐப்பசி மாதங்க ஐப்பசி மாதம் ஒன்றாம்தேதி ஐப்பசி மாதம் ஒன்றாம்தேதி தான் சூரியன் அப்படி போவார் அதுக்கு பேர் துலா மாதம்னு சொல்லுவாங்க ஐப்பசி மாதம்னு சொல்லுவாங்க புரியுங்களா இந்த மாதிரி அந்த துலா மாதத்தில் சூரியன் வந்து துலா மாதத்தில் அங்கே போய் இருக்கும் பொழுது காவேரி நதிக்கும் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குதுங்க முதல்லையே அது ஒரு பெரிய ஒரு புண்ணிய நதி தான் அந்த துலா மாதத்தில் என்ன இன்னும் ஒரு அதிக சிறப்புனா மற்ற புண்ணிய நதிகளை உலகத்தில் இருக்கிற முப்பத்தி கோடி நதிகளும் வந்து அறுபத்தி மூணு கோடி நதிகளும் வந்து அன்றைக்கி வந்து காவேரி நதியில் வந்து ஸ்நானம் பண்ணுறதாகவும் அதில் கலக்கிறதாகவும் ஐதீகங்க அதனால அவங்கெல்லாம் வந்து அவங்களோட பாவத்தை வந்து இங்கே வந்து காவிரியில் குளித்து நீக்கிக்கிறாங்களாம் அந்த அளவுக்கு மற்ற நதியுள்ள பாவங்களே நீக்கக்கூடிய சக்தி அன்னைக்கு வந்து அந்த காவேரி தாய்க்கு உண்டு அதனால் காவேரி நதியில் வந்து எல்லா கங்கை முதற்கொண்டு சரஸ்வதி முதற்கொண்டு யமுனை முதற்கொண்டு ச கோதாவரி முதல் கொண்டு அனைத்து நதிகளும் கங்கேச யமுனேச கோதாவரி சரஸ்வதி சிந்து காவேரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி இத்தனை இன்னும் நிறைய நதிகள் எல்லாம் வந்து அன்னைக்கு வந்து காவிரியில் அந்த மாதம் முழுவதுமே ஐப்பசி ஒன்றாம் தேதி மட்டும் கிடையாதுங்க அந்த ஐப்பசி மாதம் முப்பது முடிகிற வரைக்குமே வந்து அந்த மாதிரி காவிரியில் இருப்பதாக வாசம் செய்வதாக ஐதீகங்க அதனால் நம்ம வந்து போய் காசிலேயும் கயாவிலேயும் போயிட்டு எதாவது ரிஷிகேஷு இப்படிலாம் போயிட்டு கங்கா ஸ்நானம் பண்ண முடியாதவங்கெல்லாம் இங்கே துலா ஸ்நானம் பண்ணாலே அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது வந்து அன்றைக்கி துலா மாதத்தில் ஐப்பசி மாதம் முதல் நாள் முதல் நாள் இதில் இதில் முக்கியமான ஒரு நாலு நாள் இருக்குதுங்க அந்த நாளில் வந்து ஐப்பசி மாதம் முப்பதும் ஸ்நானம் பண்ணலாம் அதுலேயே முக்கியமாக ஒரு நாலு நாள் இருக்குது ஐப்பசி மாதம் முதல் நாள் புரியுங்களா அது ஒன்று அதுக்கப்புறம் அடி ஐப்பசி மாதம் கடைசி நாள் அதுக்கு வந்து கடை முழுக்கு கடை முழுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் ஒன்றா ஒன்றாந்தேதி தேதி கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது மூணு ஆச்சுங்களா அப்படியே போகலாம் அப்புறம் அந்த கா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு போயிட்டு ஸ்நானம் பண்ணி தர்ப்பணம் கொடுப்பது கயாளியில் கயா கயாவில் போய் சிராத்தம் கொடுத்ததுக்கு ஈக்குவலுங்க கயாவில் போய் சிராத்தம் கொடுத்தா என்ன பலனோ அந்த பலனும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு காவிரியில் போய் தர்பணம் கொடுத்தால் அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு காவேரி மகாத்மியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குன்னு தனியே ஒரு நூலை இருக்குதுங்க அதில் இந்த மாதிரி காவேரி பற்றி ஒரு பெருமைகள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க இதனோட பெருமைகளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து நம்ம ஒன்றும் ரொம்ப சிரமம் இல்லையே நம்ம வந்து நம்மெல்லாம் வந்து பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம் காவேரி கரையிலே பிறந்திருக்கோம் பாருங்கள் அதுவே பெரிய புண்ணியம் யார் யார் என்ன புண்ணியம் பண்ணி தான் அவங்க வந்து முதல்ல வந்து இந்தியாவில் பிறக்க முடியும் இந்தியா வந்து கர்ம பூமின்னு பேர் உலகத்திலே வந்து யார் ஒருத்தர் வந்து இந்தியாவில் பிறந்து இந்த கர்ம பூமியில் பிறந்து கர்மங்கள்லாம் நல்லது செஞ்சு தான் மோச்சமடைய முடியுங்க மற்ற போ மற்ற நாடுகள்லாம் வந்து போக பூமின்னு சொல்லுவாங்க மற்ற போ ஊர்களை இப்போ அமெரிக்காவை வச்சுருக்கோம் லண்டனாக இருக்கட்டும் அதெல்லாம் போக பூமி பிறந்து வந்து வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக கணக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மோட்சம் அடைவதோ இடையொன்னு அடிவதோ முடியாது அதுக்கெல்லாம் வந்து போக பூமின்னு பேருங்க யாருமே யாராக இருந்தாலும் சரி இந்தியாவில் பிறந்து இந்த கர்ம பூமியில் பிறந்து இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் ஃபாலோ பண்ணி அப்படித்தான் அடைய முடியும் அதனால தான் இதுக்கு பேர் கர்ம பூமின்னு இந்த மாதிரி கர்ம பூமியில் பிறந்ததே புண்ணியம் அதிலே இந்த மாதிரி புண்ணிய நதிகள் ஓரக்கூடிய ஏரியாவில் பக்கத்தில் பிறந்திருக்குது அதை விட புண்ணியம் கங்கையில் பிறந்த கங்கையில் கங்கையில் கரை ஓரங்கள் இருக்கிறவங்க அதேமாதிரி கரை ஓரத்தில் இருக்கிறவங்கிறாங்க இந்த மாதிரி புண்ணிய நதி ஓரங்களில் பிறந்திருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க அந்த மாதிரி நம்மளாம் வந்து கங்கை காவிரி கரை ஓரமாக பிறந்திருக்கோம் ஆனால் என்றைக்குமே உள்ளூர் மோ உள்ளூர் மாடு விலை போகாதுன்னு சொல்கிற மாதிரி நமக்கு அந்த கவ காவிரி கரையிலே இருக்கிறனால நமக்கு அந்த காவிரியிட பற்றி அருமைப் பெருமைகள் தெரியவில்லை இதில் வந்து ஸ்நானம் பண்ணுறதுக்காக வடையந்தியாவில் வந்து எல்லாம் வட வடந்தியாவில் இருந்து இருந்து எல்லாம் லட்சக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை அன்னைக்கும் தை அமாவாசை அன்னைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் ஏகப்பட்ட பேர் வந்து ஸ்நானம் பண்ணுறாங்க அதே போல் இந்த துலா ஸ்நானம் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட லட்சக்கணக்கான வட இந்தியர்கள்லாம் வராங்க இங்கெல்லாம் வராங்க சீரங்கத்தில் சீரங்கம் திருப்பலாத்துறை மாயபுரம் மயூரநாதர் சன்னதி அங்கே இருக்குங்க அங்கே வந்து அந்த துலா காவிரி அது துலா காவிரி கட்டம்னு இருக்குது அங்கே வந்து கடை முழுக்கும் ரொம்ப விசேஷம் அதே போல் முடமன் முழுக்கும் ரொம்ப விசேஷங்க இதெல்லாம் வந்து அங்கே வந்து அந்த மாதிரி காவிரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு மயூரநாதரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் இங்கே இருக்கிறவங்க திருப்பிரா துறையிலேயும் ஸ்ரீரங்கத்துலையும் போயிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரங்கநாதரை வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க தான் போய் பண்ண இப்படி அதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு வந்து இருக்குது அந்த மாதிரி இருந்தால் போய் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் காவிரி வரை எங்கே வேணாலும் போய் நீங்கள் குளிங்க எங்கே குளித்தாலும் அதுக்கான பலன் உண்டுங்க அந்த மாதிரி ஸ்நானம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற எதாவது கோயிலுக்கு போயிட்டு தெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் வந்து என்னான்னா அந்த காவிரியிலே குளிச்சா வந்து கங்கையில் ஆயிரம் தரை குளித்ததுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் இது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து உச்சகட்ட பரிகாரம்னு ஒன்று சொல்லுவோம் என்ன சொல்லுவோம்னா எந்த பரிகாரத்துக்குமே தோஷம் கேட்கல இப்போ கல்யாண தடை ஆகிட்டுருக்கு புத்திர தோஷம் இருக்குது புத்திர பாக்கியம் சரியாக ஏற்படலை இந்த மாதிரிலாம் ஏதோ நம்மளோட பித்திருக்கள் தோஷமோ ஏதோ ஜாதியில் வேறு எதாவது தோஷங்களோ இருக்குங்க இந்த தோஷங்கள்லாம் வந்து நம்ம சொல்கிற சில பரிகாரங்கள் எதுக்குமே கேட்காது அப்போ உச்சக்கட்ட பரிகாரமாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா காசிக்கு போங்க காசியில் போய் அங்கே மூணு நாள் தங்கி கங்கையில் ஸ்நானம் பண்ணி விஸ்வநாதருக்கு வந்து உங்கள் கையால் வந்து கங்காஜலம் எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு மூணு நாள் தங்கி இருந்துட்டு வாங்க உங்கள் தோஷமில்லா இல்லாமல் விளக்குன்னு சொல்லுவோம் அந்த பலன் அந்த பலன் வந்து நீங்கள் இங்கே வந்து ஐப்பசி மாதத்தில் வந்து காவிரியில் நீங்கள் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு வந்தால் அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா புத்திர இல்லாதவங்க புத்திர கிடைக்கும் திருமணமாகாமல் தடாகிட்டு இருக்கிறவங்க திருமணமா திருமணம் நடக்கும் மற்றபடி ஏதோ ஒரு சில காரணங்கள் நமக்கு தொழில் எதுவும் சரியாக அமையல வேலை கிடைக்கல வீட்டில் எப்போ பார்த்தாலும் எதாவது பொல்லாசிக்கல் நெருக்கடிகள் இப்படியெல்லாம் இருக்குதுங்கிறது உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் இது இதுக்கு தான் இல்லை இந்த காவிரியில் வந்து நம்ம குளித்தா அந்த அன்னைக்கு குளித்தா வந்து அத்தனை பாவங்கள் தீருங்கிறதுனால அதுக்கு தகுந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம காவிரி கரையிலே இருக்கோம் அன்றைக்கி போய் போய் குளிச்சுட்டு வர்றது ஒன்றும் பெரிய சிரமம் கிடையாது வீட்டில் குளிக்கிறது போய் அங்கே போய் குளிச்சுட்டு வர்றது ஒன்றும் ரொம்ப பெரிய சிரமமே இல்லைங்க இதெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சால் உங்களுக்கு நன்மை பயக்குங்கிற எனக்கு அந்த பெரிய ஆவல் இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் சொல்லி நீங்கள்லாம் அதை செஞ்சால் ரொம்ப 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 புண்ணியம் அப்படிங்கிறதுனால அந்த புரிய ஒரு உந்துதல்னால தான் இந்த வீடியோவை போடுறேன் நீங்கள் அதெல்லாம் அதை புண்ணிக்கிட்டு போய் செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்புங்க ரொம்ப சிரமமே கிடையாது அது கணவன் மனைவி ரெண்டு பேரும் போய் ஸ்நானம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக வந்து சொல்லப்பட்டிருக்குங்க அந்த மாதிரி கு குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு ஏதாவது ஈஸ்வரன் கோவிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோ போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வந்து நீங்கள் வீட்டில் வந்து இருக்கலாம் அந்த வந்து அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இதில் சில முறைகள் இருக்குது அது எப்படின்னா நேரமே அதாவது இப்போ சூரிய உதயத்துக்கு முன்னாடியே போய் வந்து குளித்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அது வந்து நம்ம அப்படி முடியலைனாலும் பரவாயில்லைங்க காலைல ஒரு எட்டு எட்டரை மணிக்குள்ளே போய் குளிச்சாக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பு தாங்க அதாவது ரொம்ப லேட் அதாவது சூரிய உதயத்தை முன்னாடி குளிக்கிறது ரொம்ப சிறப்பு அல்லது இல்லைன்னா ஒரு எட்டு எட்டரை மணிக்குள்ளனாலும் போய் வந்து காவேரியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி போய் குளிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ரீரங்க ரெங்கநாதன் நினச்சிக்கிட்டு புரியுங்களா ஸ்ரீரங்க ரெங்கநாதன் நினச்சிக்கிட்டு போய் குளிக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சீரங்கத்தை அது என்ன அந்த பூலோக வைகுண்டம்னு வைகுந்தத்தில் எப்படி இருக்கோ வைகுந்தம் எப்படி இருக்கோ அதே போல் சீரங்கம் இருக்குது அதே போல் சீரங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் ரெங்கநாதர் வந்து இங்கே வந்து வாசம் பண்ணாருங்க புரியுதுங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வைகுந்தத்தில் என்னன்னா விரஜாநதின்னு ஒன்று உண்டுங்க விரஜா நதி அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணிய நதி அந்த இங்கேருந்து யாரெல்லாம் வைகுந்தத்துக்கு போகிறாங்களோ அவங்க விரஜா நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு ஒரு புது தேகம் கிடைக்கும் புது தேகம் அந்த நதியில் குளித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அவன் வைகுந்தத்துக்கே போக முடியும் அதே போல் தான் ஸ்ரீரங்கத்தில் வந்து காவேரி அதாவது விரஜா நதிக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன ஒரு இது பாருங்கள் ஸ்லோகம் இருக்குது பாருங்க காவேரி விரஜா சேயம் வைகுந்தம் ரங்க மந்திரம் ரங்கேச வாசிதோ ரங்கேஷ பிரமபம் விமான பிரணவாரம் வேதம் மகோதம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரணவிரஹ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகங்க இதில் என்ன காவேரி விரஜாசேயம் அப்படின்னா காவேரி வந்து விரஜா நதிக்கு ஈக்குவலான புண்ணியமான நதி வைகுந்தத்தில் இருக்கிற விரஜா நதி மாதிரி இங்கே காவேரி இருக்குது அங்கே இருக்கிற வைகுந்தம் அப்படிங்கிறத இங்கே இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அந்த பெருமாள் கோயில் வைகுந்தம் அங்கே எப்படி அங்கே ஆயிரங்கால் மண்டபம் இருக்கான் இங்கே வைகுந்தத்தில் வந்து ஆயிரங்கால் மண்டபம் இருக்கான் ஸ்ரீரங்கத்துலேயும் பாருங்கள் ஆயிரங்கால் மண்டபம் இருக்கும் புரியுங்களா அங்கே எப்படி அங்கே அந்த கோயில் இருக்கோ அதே போல் ஸ்ரீரங்கம் கோயிலும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே இருக்க பர வாசுதேவன் தான் இங்கே இருக்கிற ரெங்கநாதன் இங்கே இருக்கிற ரெங்கநாதன் தான் அங்கே இருக்கார் வாசு வாசுதேவன் புரியுங்களா இங்கே இருக்கிற ரெங்கநாதன் தான் அங்கே வந்து வாசுதேவனாக இருக்கிறார் விமானம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விமானம் வந்து பிரணவஹாரம் பிரணவகாரம்னா ஓம் ஓம்ங்கிற வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் வந்து வைகந்தத்துக்கு ஈக்குவலாக வைகுந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதி வந்து நம்ம இந்த காவேரி நதி வந்து பிரஜா நதிக்கு ஈக்குவலாக இருக்கலாம் மண்டபத்தில் போய் வந்து மா அம்மா மண்டபத்தில் போய் வந்து ஸ்நானம் பண்ணி ரெங்கநாத தரிசிட்டு வருவதும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதே போல் துறை திருப்பராத்துறையிலேயே வந்து அதுவும் அந்த ஸ்நானக்கட்டங்க அங்கே போய் வந்து நம்ம வந்து ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாயூரம் மாயூரநாதர் கோவில் ப சந்நிதியில் அங்கே பக்கத்தில் காவிரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு மாயூரநாதரை வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்து வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அது வந்து கடை முழுக்கு கடை முழுக்குக்கும் முடவன் முழுக்குன்னு ஒரு நாள் வரும் அது வந்து கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வருங்க அது என்னங்கிற கதையை நான் சொல்கிறேன் அன்னைக்கு வந்து ஸ்நானம் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த மாதிரி ஸ்நானம் பண்ணிட்டு வரனால நமக்கு ஏற்பட்டிருக்கிற நிறைய பாவங்கள் தீர்ந்து நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் குழந்தைகளுக்கு வந்து வந்து கல்யாணம் ஆகும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் தொழில் இல்லாமல் சிரமங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக நமக்கு இந்த மாதிரி வரக்கூடிய இது நாளில் வந்து நீங்கள் இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு அக்கறையில் தான் நான் சொல்கிறேன் அதனால் இந்த கா குரம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து காவிரியில் போய் அன்றைக்கி ஐப்பசி மாதம் முதல் நாள் அன்னைக்கே போய் ஸ்நானம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க புரியுங்களா ரெங்கநாதர் நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை ஸ்நானம் பண்ணிவிட்டு வாங்க ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்து ஒரு ஈஸ்வரன் கோயிலாக இருந்தாலும் சரி அல்லது வந்து ஒரு ரெங்கநாதர் கோயிலாக இருந்தாலும் சரி எங்கேயிருந்தால் ஒரு கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து சாமி இது பண்ணி அர்ஜன பண்ணிவிட்டு வீட்டுக்கு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இந்த எது சொன்ன பாருங்கள் அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த முடவன் முழுக்கு அது முடவன் முழுக்கு அதாவது முதல் சை மாதம் ஐப்பசி மாதம் முதல் தேதியில் மாதம் ஆரம்பம் அப்புறம் மாதம் முடிவு ரைட்டு அதுக்கு காரணம் என்னன்னு புரியுது அதென்ன முடவன் முழுக்கு அப்படின்னா அதான் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரக்கூடியது முடவன் முழுக்குன்னு சொல்கிறதுங்க அது என்னென்னா மாயவரத்துக்கு எங்கேயோ மாயவரத்தை சுற்றி எங்கேயோ ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தன் வந்து அவன் முடவன்னாலே தெரிஞ்சு வச்சா முடவன் தான் நடக்க முடியல நடக்க முடியாத ஒரு முடவன் அவே வந்து எப்படியாலும் காவிரியில் குளித்து வந்து துலாஸ்நானம் பண்ணி வந்து அந்த புண்ணியத்தை அடையணும்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வரார் அப்படி கிளம்பி வர்றா ஒரு நாள் நடந்து வராருங்க நாலு கழகம் நடந்து வரதுக்குள்ளே என்ன ஆகி போச்சுன்னா துலா மாதம் முடிஞ்சு போச்சுங்க துலாஸ்னானம் அவனால் பண்ண முடியல அதனால் ரொம்ப மனசு வெறுத்து போய் இப்படி நம்மளால் வந்து பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுத்து போய் அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு கோயில் வந்திருக்கு அப்படி போய் அங்கே போய் வந்து அவர் இருக்கும் பொழுது அன்னைக்கு நைட்டை ஒரு கனவில் வந்து தோன்றி ஆண்டவன் மகூரானாதர் தோன்றி என்ன சொன்னார் நீ ஒன்றும் கவலைப்படாத துலா மாதத்தில் ஸ்நானம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை வந்து நான் உனக்கு கொடுக்குறேன் நாளைக்கு கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி வந்து நீ காவேரியில் வந்து ஸ்நானம் பண்ணி அன்னைக்கு வந்து உனக்கு அதே பலன் கிடைக்கும் துலா மாதத்தில் என்ன ஸ்நானம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் நான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் அன்னைக்கு வந்து அவருக்கு கிடைச்ச மாதிரி எல்லாத்துக்குமே அன்னைக்கு வந்து நீங்கள் கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி யார் குளித்தாலும் அவங்களுக்கு அதே மாதிரி அந்த பலன் கிடைக்கும் அதான் அவர் முடவன் வந்து ஸ்நானம் பண்ணதுனால அதுக்கு வந்து முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி தான் ஸ்நானங்கள்லாம் பண்ணி முடிஞ்சவங்க மாயவரமும் திருப்பிரா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபமும் இங்கே எல்லாம் போய் வந்து ஸ்நானம் பண்ணி அந்தந்த கோயில் சன்னதியில் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வர ரொம்ப சிறப்பு முடியாதவங்க எங்கேயாலும் காவிரி கரையில் எங்கே வேணாலும் நம்ம குளிக்கலாம் ஸ்நானம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அங்கங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி இந்த துலா காவேரி துலாஸ்நானம் அப்படிங்கிறத பயன்படுத்தி நீங்கள் உங்களோட போ பாவத்தையெல்லாம் நீக்கி குடும்பத்தில் இருக்கிற வந்து பிரச்சனைகள்லாம் நீக்கிக்கிட்டு பிள்ளைகளுக்கும் பசங்களுக்கும் திருமணம் காலகாலத்தில் நடக்கணும் வேலை நல்லபடியாக நடக்கணும் குடும்பத்தில் ஒற்றுமை வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த துலாஸ்தானத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்கள் வந்து அதனோட பலன் பெறணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளியோட மகிமையும் அடுத்து வந்து இந்த கேதார கௌரி விரதம் ரொம்ப 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 அற்புதமான விரதங்க அதோடய மகிமையும் வந்து யாருக்கும் தெரியல அதை பற்றி ஒரு தனி வீடியோ வரப்போகுதுங்க தீபாவளியும் கேதார கௌரி விரதம் கேதார கௌரி விரதம் பிடிப்பது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க பாருங்கள் டைவர்ஸ் அளவுக்குலாம் போயிட்டுருக்கு பாருங்கள் இந்த விரதம் கண்டுபிடிச்சா கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் அதே போல் வந்து கணவன் ஆகாத பசங்களுக்கும் பொண்ணுகளுக்கும் வந்து திருமணம் கைகூடும் அப்படிங்கிற மாதிரி அந்த விசேஷ சிறப்பெல்லாம் இருக்குதுங்க அது தனி வீடியோவாக வந்து தீபாவளி ப்ளஸ் கேதார கவுரி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவும் பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம மக்களுக்கு தேவையான ஆன்மீக தகவலும் நான் கொடுக்குறேன் இதெல்லாம் நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு அது மாதிரி நீங்கள் செஞ்சுன்னா நம்ம செஞ்சிங்கன்னா நம்ம குடும்பத்தில் வந்து இருக்கிற சிரமங்கள்லாம் நீங்கி நல்வாழ்வு நல்ல ஒரு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ தோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்